ஒரு நபரின் செரிமானம் அவரது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது என்று ஆயுர்வேதா கூறுகிறது. செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தின் செயல்முறை திறனற்றதாக இருக்கும்போது ஆமா எனப்படும் வளர்சிதை மாற்ற நச்சு உருவாகிறது. பெரும்பாலான சுகாதார பிரச்சனைகளுக்கு ஆமா தான் மூல காரணம். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஆமா குவிந்து மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஆமா விஷமாக மாறலாம். அக்னியின் வலிமை, அதாவது செரிமான நெருப்பின் வலிமை, செரிமான திறனை தீர்மானிக்கிறது. அக்னி வானத்தில் சூரியனின் நிலையுடன் மாறுபடும். எனவே செரிமான வலிமை காலையிலும் மாலையிலும் குறைவாகவும் மதியம் உச்சமாகவும் இருக்கும். அக்னி வலுவாக இருக்கும்போது ஒரு நபர் பகல் நேரத்தில் கனமான உணவை உண்ண அறிவுறுத்தப்படுகிறார்கள். காலை மற்றும் மாலையில் உணவு லகுவாக இருக்க வேண்டும். பொருத்தமான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமும் சரியான மூலிகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் அக்னியின் வலிமையும் தரத்தையும் ஆதரிக்க முடியும். ஒரு நபர் மிகவும் குளிராக இருக்கும்போது உணவை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உணவு புதிதாக தயாரித்து சூடாகவும் அவசரமில்லாமலும் சாப்பிட வேண்டும். ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு செரிமானம் முக்கியமானது மற்றும் செரிமானம் பலவீனமடையும் போது அது குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. இது ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. செரிமானத்துடன் தொடர்புடைய உறுப்புகளில் ஏதேனும் சிக்கல்கள் உருவாகின்றன, அவை அஜீர்ண அறிகுறியாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நோய் தொற்றுகள் காரணமாக வயிற்றில் பிரச்சனைகள் இருக்கும்போது இது நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கிரான்ஸ் டிசீஸ் மற்றும் சார்கோடயசிஸ் போன்ற தன்னுடல் தாக்க கோளாறுகள் வயிற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பெருக்குடல் டைவர்டிக்லோசிஸ் அல்லது குவியல்களால் பாதிக்கப்படும் போது இது செரிமானத்தை பாதிக்கிறது. எனவே ஒரு நபர் அதிக தேநீர் அல்லது கார்பனேட்டட் பானங்களை குடிப்பதை தவிர்த்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிட வேண்டும். செரிமான அமைப்பை மிகச்சிறந்த நிலையில் வைத்திருக்க ஆயுர்வேதம் அருளிய அமிர்தத்தினை பின்வருமாறு காணலாம். இது வீக்கம் மற்றும் வாய்வு ஆகியவற்றிலிருந்து விடுவிக்க உதவும், காய்ச்சலை குறைக்க உதவும் சக்தி வாய்ந்த பொருட்களும் இதில் உள்ளன. இந்த அமிர்தத்தின் முதல் மூலப்பொருளான சீந்தல் கொடி தகவலமைப்பு மற்றும் மன அழுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது மூன்று தோஷங்களையும் சமநிலைப்படுத்துவதோடு உகந்த அளவை காட்டிலும் குறைவான தோஷம் இருக்கும்போது இந்த மூலிகை அதை மீட்டெடுக்க பயன்படுகிறது. தோஷம் அல்லது தாது அதிகரித்த நிலையில் இருக்கும்போது அதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது. நோய் தடுப்பு மருந்தாக மட்டுமல்லாமல் புத்துயிர் பெறுதல், அலர்ச்சி எதிர்ப்பு, செரிமானம், இரத்த சர்க்கரை குறைவு, மலச்சிக்கல் எதிர்ப்பு, ஆன்டாசிட், வலி நிவாரணி, ஆக்சிஜனேற்ற, ஆன்டிமியூட்டோஜெனிக், இறப்பை குடல் பாதுகாப்பு, முடக்குவாதம், கீழ்வாதம், காய்ச்சல், நாள்பட்ட காய்ச்சல், தொடர்ச்சியான சளி மற்றும் தொற்று, நாள்பட்ட சோர்வு, நாள்பட்ட கண்புரை சிகிச்சையிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது மூலப்பொருளான கடுக்காய் மூன்று தோஷங்களையும் சமப்படுத்த பயன்படுகிறது. இது நச்சுத்தன்மையை நிவர்த்தி செய்ய உதவுகிறது. ஆயுர்வேதத்தின் பண்டைய நூல்களின்படி இஞ்சி உலகளாவிய மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமான நெருப்பை ஆதரிப்பதோடு சரியான செரிமானத்திற்கும் இது உதவுகிறது. நோய் எதிர்ப்பை அதிகரிப்பதோடு ஆமா உருவாவது இது தடுக்கிறது. ஆமா தொடர்பான மூட்டு பிரச்சனைகளுக்கு இது மிகவும் நல்லது. இது இயற்கையில் வெப்பமடைந்து வாத தோஷத்தினை அமைதிப்படுத்தி கஃப தோஷத்தினை சமன் செய்கிறது. இவ்வமிர்தத்தின் மூலப்பொருட்களில் சர்க்கரையும் ஒன்றாகும். சரியான செரிமானம் நல்ல ஆரோக்கியத்தின் வேர். செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்ற செயல்முறைகளை சரியாக இருக்கும்போது இது ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்தை உறுதி செய்கிறது. இவ்வமிர்தமானது ஆன்டிபயரட்டிக், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இம்யூனோ மாடுலேட்டரி மற்றும் டீடாக்சிஃபயர் போன்ற பண்புகளை கொண்டது. நம் செரிமான திறனை சீராக்கும் அவ்வமிர்தமே அமிர்தோத்தர கஷாயம் ஆகும். இங்குள்ள தகவல்கள் உங்கள் அறிவின் நோக்கத்திற்காக மட்டுமே. உங்கள் ஆயுர்வேத மருத்துவரின் அனுமதியின்றி இதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி.